Hi students, Nitish Max, plus 2 la, exercise 2.4 la, question number 7. So, idu oru 5 mark la expect pannala in the type of sums. Show that, rendu subdivision question kuduthirukanga, 2 plus I root 3 whole power 10 minus 2 I minus I root 3 whole power 10 is purely imaginary. And another one kuduthu is real, abdin prove pannu. Pinvaru onatri niruvaga, abdin solittu, first one enana, muluvadum karpanai, செகண்ட் கொஸ்டின் முழுவதும் என்பது மெய்யன்னு ப்ரூவ் பண்ணுமா. இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு வந்ததுனா அந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல்னு அர்த்தம். ஓகேங்களா, இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்தா அந்த இசட் வந்து இமேஜினரின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ரிசல்ட் ஏன்னா இங்க ரியல் இமேஜினரி தானே ப்ரூவ் பண்ண போறோம். அப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது சம்மோட ஸ்டெப்ல வரும். இசட் ஒன் பிளஸ் இசட் டூ ஹோல் பார்னு இருந்தா இசட் ஒன் பார் பிளஸ் இசட் டூ பார்னு தனித்தனியா எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்னு இசட் பவர் என் ஹோல் பவர் பார் இருந்ததுன்னு நினைச்சிங்க, இசட் பார் ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம சம்ல யூஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ற க்வெஸ்சன் எடுத்துக்கோம். அதை இசட் நிறுத்துங்க, இசட் ஈக்குவல் டு 2 பிளஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இது இமேஜினரி ரியல் எதுவா இருந்தாலும் முதல்ல இசட் பார் கண்டுபிடிப்போம். ஓகேவா, இது ரியல் வருதா இமேஜினரி வருதான்றதுக்கு ரெண்டு கண்டிஷனுமே என்ன கொடுத்துருக்காங்க, இசட் ஈக்குவல் டு இசட் பார் வந்தா ரியல், இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்தா இமேஜினரி. சோ அதனால தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யணும், இந்த இசட்டுக்கு இசட் பார் கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் இசட் பார் ஈக்குவல் டு என்ன செய்வோம், 2 பிளஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10, இதுக்கு ஃபுல்லா பார் சிம்பிள் போடுறோம். அடுத்து ஆஸ் பர் ரூல் தனித்தனி செட்டுக்கு பிரிச்சுக்கிறோம், 2 பிளஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10 இதுக்கு பாரு மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10 இதுக்கு பாருன்னு சொல்லிட்டு அடிஷனோ சப்ட்ராக்ஷன்லயோ டோட்டலா பார் இருந்தா தனித்தனி செப்பரேட் செட் எழுதுறப்ப இப்படி பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பவர் வேல்யூ இசட் பவர் என் ஹோல் பார்னு இருந்தா இசட் பார் ஹோல் பவர் என்னு எழுதலாம். நீங்க சொன்னோம் இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி, இது எப்படி மாறிடும்னா 2 பிளஸ் ஐ ரூட் 3 பார் ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 பார் ஹோல் பவர் 10 மாறிடும். இப்போ பார்னா என்னது, காஞ்சிகேட் தானே. ஸோ அப்போ 2 பிளஸ் ஐ ரூட் 3னா 2 மைனஸ் ஐ ரூட் 3 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, மைனஸ் இங்க என்ன வரும், 2 பிளஸ் ஐ ரூட் 3 அப்படின்னு வந்துடும். இங்க ஹோல் பவர் 10 ஹோல் பவர் 10 ஆஸ் யூஸ்வல். ஓகே, இப்போ இதுல நீ மைனஸ் காமனா எடுக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 2 பிளஸ் ஐ ரூட் 3 தானே இருக்கு, அது பிகினிங்ல கொண்டு வரணும்னா மைனஸ் காமனா எடுக்கணும். அப்ப என்ன வரும், 2 பிளஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் 10, இதுதான் வந்து இசட். 2 பிளஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர், இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், மைனஸ் இன்டு பிளஸ் இந்த ஸ்டெப்புக்கு இது கரெக்டா வந்துடும். அப்ப தேர்ஃபோர் இங்க இசட் பார்ன்னு நம்ம எடுத்துக்கிந்து என்னன்னு வந்தது மைனஸ் இது ஃபுல்லா என்னது இசட். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்தா அப்ப தேர்ஃபோர் இசட் இஸ் என்னது, இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி அப்படின்னு வந்து ப்ரூவ்டு. அவங்களே க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணுன்னு, அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் இந்த க்வெஸ்சன்ல. இப்போ செகண்ட் பார்ட், செகண்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த க்வெஸ்சனை பாருங்க. செகண்ட் பார்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 மைனஸ் 7 ஐ பை 9 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 பிளஸ் 20 மைனஸ் 5 ஐ பை 7 மைனஸ் 6 ஐ ஹோல் பவர் 12 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரியல்னு ப்ரூவ் பண்றோம். ஸோ
எப்பவுமே பிராக்ஷன்ஸா நியூமரேட்டர் டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா கண்டிப்பா காஞ்சுகேட் மல்டிபிளிகேஷன் தான் யூஸ் பண்றோம். அதனால என்ன செய்யறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட் இந்த செட் 19 மைனஸ் 7i பை 9 பிளஸ் ஐயை எடுத்துங்க. இப்போ இதை காஞ்சுகேட் மல்டிபிளிகேஷன் பண்றோம். 19 மைனஸ் 7i பை 9 பிளஸ் ஐனா அதோட காஞ்சுகேட் என்னது? 9 மைனஸ் ஐ பை 9 மைனஸ் ஐ. ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்றோம். 19 9 sir 9 9 sir 81 9 1 sir 9 181 181 19 into minus i minus 19 i minus 7 i into i minus 63 i minus into minus plus 7 i square 7 i square by. இது ரியல் ஸ்கொயர் இமேஜினரி ஸ்கொயர். 9 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இப்போ 181 மைனஸ் 63 மைனஸ் 19 வந்து பாத்தீங்கன்னா 82 i. இங்க 7 i ஸ்கொயர்னா i ஸ்கொயருக்கு மைனஸ் 1, அப்ப 7 இன்ட் மைனஸ் 1 மைனஸ் 7 வந்துடும். பை இங்க 9 ஸ்கொயர்னா 81 பிளஸ் 182. ஓகேங்களா? சோ இப்போ 181 மைனஸ் 7 என்ன வரும்னா 171. இது சாரி 9 9 சார் 81 8 171. இது சாரி இந்த இடம் 171. சோ மல்டிபிளிகேஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ 171 மைனஸ் 7 னா 164 மைனஸ் 82i பை 82. ஓகேங்களா? இப்போ இங்க 164 82 காமனா வெளில எடுக்கலாம். அப்ப 2 டைம்ஸ் மைனஸ் i பை 82. இப்போ 82 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மைனஸ் i. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல இங்க என்ன இருக்கு? பிராக்கெட் ஆன்சர் லெட் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i அந்த வித் பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்துங்க. இதை காஞ்சிகேட் பண்றோம். 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i. அதோட காஞ்சிகேட் என்னது? 7 பிளஸ் 6i பை 7 பிளஸ் 6i. ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்றோம். 27 சார் 140. 20 இன்ட்டு 6 120i பிளஸ் 120i மைனஸ் 5y இன்ட்டு 7 மைனஸ் 35i மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 5y இன்ட்டு 6i 30i ஸ்கொயர் ஓல் டிவைடட் பை இங்க ஏ பிளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதாவது 7 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். ஓகே? எஸ். இப்போ 140 இதோட வேல்யூ 140 120i மைனஸ் 35னா 85i வரும் பிளஸ் 85i. இங்க மைனஸ் 30i ஸ்கொயர்னா ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 30 இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 13 மாறிடும். பை 7 ஸ்கொயர்னா 49 6 ஸ்கொயர்னா 36. இப்போ 140 ஒரு 30 ஆட் பண்ணீங்கன்னா 170 பிளஸ் 85i. இப்போ தென் டினாமினேட்டர் 49 பிளஸ் 36 85 தான். இப்போ இங்க 85 காமனா வெளில எடுக்கலாம். சோ 85 2 சார் 170 பிளஸ் இங்க 85 1 சார் 85 பை 85. இப்போ 85 கட் ஆயிட்டு என்ன ஆன்சர் வரும்னா 2 பிளஸ் i. சோ இங்க 2 மைனஸ் i இங்க 2 பிளஸ் i அந்த மாதிரி தான் வரும். கண்டிப்பா அந்த காஞ்சுகேட் அப்படிதான் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ அதோட ப்ரூப். நெக்ஸ்ட் அதோட ப்ரூப் கண்டினியூ பண்ண போறோம். தேர்ஃபோர் இந்த ஆன்சரை அப்படியே அந்த க்வெஸ்சன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த க்வெஸ்சன் என்னது? 19 மைனஸ்
சோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து அப்படியே எழுதுறோம். இந்த கொஸ்டின் என்ன இருக்கு, 19 மைனஸ் 7i பை 9 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 பிளஸ் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i ஹோல் பவர் 12 கொஸ்டினை எடுத்துக்கணும் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு இதோட ஆன்சர், இது இது ஃபுல்லா வந்து இசட்னு வச்சுங்க ஓகேங்களா. அதாவது இசட் ஈக்குவல்டுன்னு இந்த கொஸ்டினை எடுத்துங்க. இப்ப இசட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து என்ன கண்டுபிடிச்சோம், இந்த பாருங்க 2 மைனஸ் ஐ, 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 பிளஸ் இதோட ஆன்சர் என்னது, 2 பிளஸ் ஐ, 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12. இப்ப நமக்கு இசட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இசட் ஈக்குவல்டுன்னு என்ன செக் பண்ணும், இப்போ தேர்ஃபோர் இசட் பார் செக் பண்ணும். அப்போ 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 பிளஸ் 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 டோட்டல் பார் இப்படி எழுதுறோம். அடுத்து ரூல் படி தனித்தனியா பிரிச்சுக்கிறோம், 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 பார் பிளஸ் 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 பார். சோ இங்க யூஸ் பண்ற இது என்ன, இதுனா இசட் 1 பிளஸ் இசட் 2 ஹோல் பார்னா இசட் 1 பார் பிளஸ் இசட் 2 பார்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் இந்த பவர் இது இருக்கு இல்லையா பாருக்கு, இது எப்படி எழுதலாம்னா 2 மைனஸ் ஐ பார் ஹோல் பவர் 12 பிளஸ் 2 பிளஸ் ஐ பார் ஹோல் பவர் 12 இப்படி எழுதலாம். இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்னா இசட் பவர் என் ஓல் பார்னு வந்தா இசட் பார் அதுக்கு ஓல் பவர் என்னன்னு எழுதிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி படி இது இப்ப பார்னா என்னது, காஞ்சிகேட் தானே. அப்போ 2 மைனஸ் ஐ பிகம்ஸ் 2 பிளஸ் ஐ ஓல் பவர் 12 பிளஸ் 2 பிளஸ் ஐன்னா அதோட காஞ்சிகேட் என்னது, 2 மைனஸ் ஐ ஓல் பவர் 12 ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் இசட் வந்து பாருங்க, 2 மைனஸ் ஐ ஓல் பவர் 12 2 மைனஸ் ஐ ஓல் பவர் 12 பிளஸ் 2 இடம் தான் மாறி இருக்கே தவிர, இப்ப இதை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுனா 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 பிளஸ் 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 கூட மாத்தி எழுதலாம். இது இசட் பார், இது தட் இஸ் ஈக்குவல் டு இசட் தானே. அப்ப இசட் பார் ஈக்குவல் டு என்னன்னு வருது, இசட். அப்ப தேர்ஃபோர் விச் இஸ் பியூர்லி ரியல், விச் இஸ் பியூர்லி ரியல், இது வந்து ரியலா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆகும் சரிங்களா. சோ இந்த சம்மு பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை வச்சு ஒரு கிளியர் ஐடியா வந்து முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இது 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சம் என்ன பண்ணோம்னா இந்த கண்டிஷன் மெயின், இசட்ன்றது நம்ம இப்படி கொண்டு வந்துட்டு இசட் பார் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல எதை சாட்டிஸ்ஃபை பண்ணோ அதை வச்சு ரியல் இமேஜினரி எழுதிடலாம் சரிங்களா. இன்னொன்னு இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் எங்க வந்தாலும், இது ஹோல் பவர் இருந்தாலும் இல்லைனாலும், ஹோல் பவர்னு இருக்குது அது தனி விடுங்க, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வந்தாவே அதை தனியா எடுத்து இந்த மாதிரி காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணி நம்ம சாதாரண காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்திட்டு தென் அதுல அப்ளை பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நிதிஷ் மேத்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடு இல்ல, ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.